விஷ்ணுவே நமஹ. பலராம அவதாரம் விஷ்ணு பகவானோட 8வது அவதாரம். இது துவாபர யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். விஷ்ணு பகவான் வெண்ணிறத்தில் தோன்றிய ஒரே ஒரு அவதாரம் தான் பலராம அவதாரம். அசுரர்களோட கொடுமைகளை தாங்க முடியாம பூமாதேவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பிரம்மதேவர் கிட்ட போய் சொல்றாங்க. பிரம்மதேவர் வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணு பகவான் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பகவான், நான் எது குலத்துல கோபியராக அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரம்மதேவரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ மதுராவை கம்சன் அப்படிங்கிற அரக்கன் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுடைய சகோதரி தேவகி. தேவகிக்கும் வசுதேவனுக்கும் திருமணம் நடக்குது. கம்சன் தேவகி மேல நிறைய பாசம் வச்சிருந்தாரு. கல்யாணம் முடிஞ்சதும் தேவகியும் வசுதேவனும் ஊர்வலம் வராங்க. அந்த தேரோட்டியாக கம்சனே இருக்கிறாரு. கம்சனுக்கு அப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனால் அப்போ அவருக்கு ஒரு அசரீரி கேட்டது. அது என்ன அப்படின்னா, கம்சா, உன்னுடைய தங்கையோட 8வது குழந்தை உன் உயிரை பறிக்கும் அப்படிங்கிற ஒரு அசரீரி கேட்டது. இத கேட்டதும் கம்சனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க தேவகிய கொல்றதுக்காக போறாங்க. அப்போ வசுதேவன் கம்சனை தடுத்து நிறுத்திடுறாரு. வசுதேவன் சொல்றாரு, ஒரு மணமகளை புது பெண்ண கொல்றது பாவம். உனக்கு தேவையான குழந்தை நானே கொடுக்கறேன், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா என் மனைவிய வித்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனால கம்சனும் விட்டுடுறாரு. ஒரு நாள் நாரதர் கம்சனை பார்க்க வராரு. அப்போ நாரதர் சொல்றாரு, ஆயர்பாடியில தேவர்கள் எல்லாம் அவதாரம் எடுக்க போறாங்க, அது உன் தங்கையோட வயிற்றில் தான் அவதாரம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் கம்சன் உடனே தேவகியையும் வசுதேவனையும் காலாகிரகமான சிறையில அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கம்சன் தேவகியோட குழந்தைகளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்யறாரு. இதை தடுக்க நினைச்ச அவருடைய தந்தையான உக்ரசேனனையும் சிறையில அடைக்கிறாரு. தேவகியோட முதல் 6 குழந்தைகளையும் கொன்னுடுறாரு கம்சன். தேவகியோட கருவில் 7வது சிசுவாக ஆதிசேஷனோட அம்சமான விஷ்ணு பகவானோட அவதாரமான பலராமன் உருவாகிறாரு. அப்போ விஷ்ணு பகவான் யோக மாயையால் தேவகியின் கருவில் வளரும் சிசுவை வசுதேவரோட மற்றொரு மனைவியான ரோஹிணியின் வயிற்றில் இடமாற்றம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிசு ரோஹிணியோட வயிற்றில் வளர ஆரம்பிக்குது. மகாகாளியான மாயாதேவி தான் இந்த கருவை மாற்றி வைக்கிறாங்க. தேவகியோட கர்ப்பம் அவங்க சிறையில வாடும் வேதனையால தாங்க முடியாம இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அது ரோஹிணியோட வயிற்றில் பத்திரமாக வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. அதனால கம்சனும் சந்தோஷப்பட்டாரு. அதே சமயத்துல ரோஹிணிக்கு குழந்தை பிறக்கிறது. யதுகுல குருவாகிய கர்கர் அவருக்கு ரகசியமாக பெயர் வைக்கிறாரு, ராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை ரொம்ப பலசாலியாக இருந்ததால் பலராமன் அப்படிங்கிற பேரு வந்தது அவருக்கு. பலராமனும் பகவான் கிருஷ்ணனும் கோகுலத்துல வளர்றாங்க. அப்போ பலராமனும் கிருஷ்ணனும் நிறைய அசுரர்களை வதம் செஞ்சாங்க. அப்போ பலராமன் தேனுகன் அப்படிங்கிற ஒரு கழுதை உருவமுடைய அசுரனை வதம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் பிரலம்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கோபியனாக வேடம் தரித்து வந்தாரு. அவரையும் பலராமன் வதம் செஞ்சாரு. ஒரு தடவை பிருந்தாவனத்துக்கு குபேரனுடைய சேவகனான சங்கசூடன் வராரு. அவரு எல்லா கோபியர்களையும் துரத்தினாரு. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வதம் செய்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய கிரீடத்தில் அணிந்திருந்த ரத்தனத்தை எடுத்து பலராமனுக்கு கொடுக்கிறாரு. இப்படி கிருஷ்ணனும் பலராமனும் இணை பெரிய சகோதரர்களாக இருந்தாங்க. தன் தம்பியான கிருஷ்ணன் எது சொன்னாலும் பலராமன் கேட்பாரு. அவருக்காக என்ன வேணா செய்வாரு. தன் தம்பியோட விருப்பத்தையே நிறைவேற்றும் அண்ணனாக பலராமன் விளங்கினாரு. அதுக்கப்புறம் பலராமன் ரேவதி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாரு. ரேவதி ரைவத அரசனுடைய மகள். பிரம்மதேவரோட விருப்பம் படி ரைவதன் பலராமனுக்கு ரேவதிய திருமணம் செஞ்சு வச்சாரு. பலராமனுக்கும் ரேவதிக்கும் பிறந்த மகள் வத்சலா. பலராமனோட தங்கை சுபத்திரை. அவங்க பாண்டுவோட புதல்வனான அர்ஜுனனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. பலராமன் அவங்களுடைய மகளான வத்சலாவை சுபத்திரையோட மகனான அபிமன்யுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. சுபத்ரா வசுதேவருக்கும் ரோஹிணிக்கும் பிறந்த மகள். கிருஷ்ணன் கம்சனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் சுபத்திரை பிறக்கிறாங்க. மகாபாரதத்துல
பலராமனுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது. கௌரவர்களில் மூத்தவரான துரியோதனனுக்கு பலராமன் குருவாக விளங்கினாரு. பலராமன் அவங்களுக்கு கதாயுதம் கற்றுக் கொடுத்தாங்க. துரியோதனன் கொடியவனாக இருந்தாலும் அவரை சீடனாக மதித்து பலராமன் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு இடத்திலும் பலராமன் கிருஷ்ணனின் சொல்படியே நடந்து கொண்டார். குருஷேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணரும் பலராமனும் பாண்டவர்களின் அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்திற்கு துணை நின்றாங்க. பலராமன் யுத்தத்தின் அனைத்து பொறுப்புகளையும் கிருஷ்ணனிடமே ஒப்படைச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் பலராமன் கிருஷ்ணருக்கே எல்லாம் ஒப்படைச்சிட்டு கிருஷ்ணர் சொல்லபடியே நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போறாரு. கிருஷ்ணனோட பிரிவை தாங்க முடியாம பலராமன் அவங்களுடைய அவதாரத்தை முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வைகுண்டத்துக்கு போறாரு. அப்போ அவருடைய தலையில இருந்து ஆதிசேஷன் வெளியே வராங்க. அப்படியே அவருடைய அவதாரத்தையும் அவரு முடிச்சுக்கிறாரு. ஜெய் பலராமா. நன்றி. வணக்கம்.